வணக்கம். நியூஸ் எல்லாம் தமிழ். செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. தமிழகத்தின் கண்ணியமிக்க ஆளுநராக பணியாற்றிய ரோசையா அவர்களுக்கு ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவை சார்பாக இரங்கல் அஞ்சலி. தமிழகத்தின் முன்னாள் ஆளுநரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான கொனிஜெடி ரோசையா அவர்கள் உடல்நலக்குறைவினால் மரணித்தார் என்ற செய்தி அறிந்து தமிழக மக்கள் மிகவும் துயரமடைந்தனர். 1979 2009 வரை ஒன்றிணைந்த ஆந்திர பிரதேசத்தின் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் பணியாற்றியவர். 16 முறை ஆந்திர மாநில நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து சாதனை கூறியவர். தமிழக ஆளுநராக 2011 முதல் 2016 வரை கண்ணியமான முறையில் பணியாற்றியவர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழக விவசாயிகள் எதிர்ப்பதின் நியாயத்தை புரிந்து அத்திட்டத்தை கைவிட ஒன்றிய அரசுக்கு பரிந்துரைத்தவர் ரோசையா. மக்கள் பணியை கண்ணியமான முறையிலும் சர்ச்சைக்கு உட்படாமலும் திறம்பட நிறைவேற்றியவர். அவரை பிரிந்து வாடும் தமிழகத்தில் தெலுங்கு பேசும் மக்களும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் ஆந்திர மக்கள் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை பதிவிட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவை சார்பாக சேலம் கடைவீதி பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோவில் முன்பாக மறைந்த தமிழக முன்னாள் ஆளுநர் ரோசையா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு ஆரிய முன்னேற்ற பேரவைத் தலைவர் நாக அரவிந்தன், பொதுச் செயலாளர் ஜெயக்குமார், நிர்வாகி சுமதி ஸ்ரீ மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு ஐயாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.